சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறுவதில் பெருமிதம் அடைகிறோம். ஒரு பங்கல திருவிழா நடக்கிறது என்று சொன்னாலே முதல் நிகழ்வாக நடைபெறுவது கொடியேற்ற நிகழ்வு. நம்மிலே பல பேருக்கு இந்த ஒரு கேள்வி எழலாம், ஏன் கொடியேற்ற வேண்டும்? ஒரு பங்கல திருவிழா அப்படின்னு சொன்னால் ஏன் கொடியேற்ற வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு பதிலாக தான் இன்று அமையப்போகிறது இந்த சிறிய உரை. முதல் நிகழ்வாக ஒரு பங்கிலே கொடியேற்றும் நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு பங்கு தந்தையோ அல்லது அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயரோ அல்லது ஏதாவது ஒரு குருவானவரை அழைத்து அந்த ஊரிலே கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த கொடி ஏற்றப்படும் பொழுது மக்களுடைய மனங்களும் உயிரை ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு திருவிழா, மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாட இருக்கிறார்கள் என்பதை அங்கிருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல அந்த கோவிலையும் அந்த கோவிலை சுற்றி இருக்கின்ற அனைத்து விதமான மக்களுக்கும் ஒரு சிறிய ஒரு செய்தியாக இந்த கொடியானது தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ஒரு திருவிழா நடைபெற இருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு உண்டான சான்றுதான் இந்த கொடி. இரண்டாவதாக, அந்த ஊரை விட்டு யாருமே வெளியே செல்லக்கூடாது. காரணம், அங்கு திருவிழா ஆரம்பித்து விட்டது. எனவே வெளி ஊர்களுக்கும் பல்வேறு தேவைகளுக்காகவும் வெளியூருக்கு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த திருவிழா முடியும் வரை அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவின் நோக்கம், இந்த கொடியேற்றத்தின் நோக்கம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் பொழுது யாராவது ஊருக்கு சென்று விட்டு மீண்டும் அந்த இடத்திற்கு வரும் பொழுது தொற்று நோயை கொண்டு வந்து விடக்கூடாது, ஏதாவது ஒரு நோயினால் அகப்பற்று விடக்கூடாது. அந்த ஆண்டவரோடு அந்த சில நாட்கள் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த இடத்திலே தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக தான் இருக்கிறது. எனவே அந்த ஊரில் சொல்லுவாங்க, கொடியேற்றி முடித்த உடனே அந்த ஊரில் இருக்கிற யாருமே ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பது நம்முடைய பழங்கால கிராமத்தினுடைய வழக்கமாக இருந்தது. அதனுடைய பின்புலத்தில் தான் இந்த கொடியேற்றப்படும் பொழுது யாருமே அந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது, மாறாக வெளியூரில் இருக்கிற அனைவருமே இந்த கொடியேற்ற நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த ஊருக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதும் ஒரு ஐதீகமாக இருக்கிறது, ஒரு கருத்தாக இருக்கிறது. இதுதான் இரண்டாவது சிந்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த கொடி உயிரை ஏற 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 நம்முடைய மனங்களும் இந்த கொடியோடு இணைந்து ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். எதற்காக ஏற வேண்டும் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். காரணம், இறைவன் நம்மளுடைய பாதுகாவலரான புனிதர்கள் யாரையினும் இருப்பினும், புனித அந்தோணியார், புனித சூசையப்பர், நம்மளுடைய ஆலயத்தினுடைய அருமையான பாதுகாவலர் குழந்தை இயேசு, இவர்கள் வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து விதமான நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விழா தான் இந்த விழா. இந்த விழா அந்த கொடி எந்த அளவுக்கு உயிரை ஏறுகிறதோ அதே போல நம்முடைய நன்றியின் பெருக்கால் இந்த உடலிலிருந்து இந்த ஆன்மாவிலிருந்து அந்த நன்றி பெருக்கு ஏறெடுத்து விண்ணகத்தை நோக்கி செல்ல வேண்டும். இது அந்த கொடியானது அதில் வைக்கப்பட்டிருக்கிற பூக்கள் அந்த கொடியிலிருந்து அது அவிழ்க்கப்படும் பொழுது பூவாக மாறி என பொழிகிறது. அதே போல கடவுளுடைய வரம் நம் அனைவரையுமே ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த அருளால் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய ஊரும் இந்த பங்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த பூக்களை கட்டி அந்த கொடியை நாம் உயிரை பறக்க விடுகிறோம். அந்த காற்றில் அது ஆடும் பொழுதெல்லாம் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இந்த ஊரை ஆசீர்வதிக்கிறார் என்பதன் அடையாளமாக அந்த கொடி உயிரை ஏறப்பட்டு இந்த காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு அழகாக அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விழா ஒரு மாபெரும் ஒரு செய்தியை நமக்கு விட்டு செல்கிறது. இந்த கொடியேற்ற நிகழ்வு கடவுளுக்கு நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கும், நம்முடைய குடும்பத்துடைய தேவைகள், குழந்தை வரம் இல்லாமல் எத்தனையோ தம்பதியர்கள் வந்திருப்பீர்கள், திருமணமாகாமல் எத்தனையோ பேர் வந்திருப்பீர்கள், நோயினாலும் நொடியினாலும் இந்த கொரோனா தொற்றினாலும் எத்தனையோ நபர்கள் கண்ணீரோடு வந்து இந்த ஆலயத்திற்கு நீங்கள் கதறி அழுந்திருப்பீர்கள். அத்தனைக்கும் கடவுள் உங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றார், உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அதனுடைய ஒரு விழா தான் இந்த விழா. வாருங்கள், அனைவரும் சேருவோம், ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கடவுள் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கும் நன்றி மட்டும் நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த திருவிழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீ என்னை மகிமை செய்ய செய்ய மென்மேலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த தெய்வத்திடம் நம்முடைய நன்றியை முழு மனதோடு செய்வோம். வாருங்கள், இந்த திருவிழாவை ஒன்று கூடி நாம் சிறப்பிப்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி, வணக்கம்.